ஆலமரங்கள் இந்தியாவின் தேசிய மரங்கள் என்று அழைக்கப்படுவது. அதாவது ஆலமரங்கள் இந்தியாவின் தேசிய மரங்கள் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. இந்தியா முழுவதும் காணப்படுகிற இந்த ஆலமரங்கள் டிராபிக் பகுதி என்று அழைக்கப்படுகிற குறிப்பிட்ட இடங்களான இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலே அதிகம் காணப்படுகிறது. முன்னொரு காலத்தில் ஆலமரத்தின் கீழ்தான் வணிகம் நடத்துவர். வணிகம் நடத்துவதற்காகவே ஆலமரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆலமரம் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹவுரா பகுதியின் ஷிப்பூர் என்னும் தாவரவியல் பூங்காவில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கூடாரம் போன்ற அமைப்பு இருக்கும். இதை பஞ்சாயத்து நடத்தும் இடமாகவும் பொதுக்கூட்டங்கள் திரட்டும் இடமாகவும் கிராமங்களில் பயன்படுத்துகின்றன. அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் பெண்கள் தன் திருமணத்திற்கு பிறகு இருக்கும் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்று இவ்வாறு ஆலமரங்களை சுற்றி சுற்றி வருவர். அவர்கள் ஆலமரத்தை கடவுளாகவே போற்றினர். குறிப்பாக சொல்ல போனால் உலகின் பல இடங்களில் ஆலமரங்களை பேப்பர் செய்வதற்காக பயன்படுத்துகின்றனர். ஆலமரத்தின் விதை மிகவும் சிறியதாக இருக்கும். ஏனெனில் சொல்ல போனால் ஒரு கடுகின் அளவே அந்த ஆலமரத்தின் விதை காணப்படுகிறது. ஆனால் அந்த ஆலமரம் அந்த சின்ன விதைக்குள் தான் ஒளிந்திருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இவ்வாறு பல ரகசியங்களை தனக்குள் ஒளித்து வைத்திருக்கும் இந்த ஆலமரங்கள் இன்னொரு சிறப்புடையன. அதாவது எல்லா மரத்திற்கும் உள்ள போல மருத்துவ சிறப்பு ஒன்று உள்ளது. அது என்னவெனில், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆலமரத்தின் இலைகள் தழைகளை பயன்படுத்தலாம் என்று முன்னோர்கள் கூறுகின்றனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.